Hello everyone, this is Prashant. So another comment from Balakrishnan. Balakrishnan enna comment pannirukkarendradhu ungalku na read out pandren. Na vandu or innocent guy, idha vachi enna romba per kalaikranga, adhigama vandu girls dhaan kalaikranga, innum konja per enna paavama paakranga, enakku romba kashtama irukku. ஸோ இந்த சிச்சுவேஷனை நான் மாற்றிக்கிறதுக்கு எனக்கு நான் என்ன என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. ஸோ பாலகிருஷ்ணன், திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒரு கேள்வி, பாலகிருஷ்ணன் நீங்கள் ஒரு இன்னசென்ட், உங்களை எல்லோரும் பாவமாக பார்க்குறாங்க, எல்லோரும் உங்களை டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனை உங்கள் லைஃப்பில் உருவாக்குனது யார் அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டால் அதுக்கு தெளிவாக பதில் தெரியும், அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு. ஒரு ரீசன் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த சூழலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கூட வளர்ந்த எல்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உங்களை கேலி பண்ணி உங்களை ஒரு இன்னசென்ட் காயா அப்படின்ற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி விட்டாங்க உங்கள் மனசுக்குள்ளே. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் டீஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தான் வளர்ந்துருப்பீங்க அப்படின்ட்டு ஐ கெஸ் இட். ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம், அவங்க உங்களை டீஸ் பண்ணதை நீங்கள் அப்படியே உண்மைன்னு நம்பி நீங்கள் ஒரு இன்னசென்ட் தான், நான் ஒரு பாவப்பட்ட மனுஷன் அப்படின்ற அந்த இமேஜை நீங்கள் உண்மை அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதுதான் ரெண்டாவது மிஸ்டேக். ஸோ த டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி கோஸ் டு யூ, மிஸ்டர் பாலகிருஷ்ணன். ஏன்னா எல்லோரும் டீஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் உங்களை இன்னசென்ட்டாக பார்க்குறாங்க அப்படின்ற தோற்றத்தை சில பேர் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அதை உண்மை நம்பி நீங்களும் அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அதோட எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நீங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு சஜஷன் கேட்டிருக்கீங்க. ஸோ ஐ சஜஸ்ட் யூ ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ கேன் டேக் இட், ஆர் எல்ஸ் யூ கேன் லீவ் இட். ஏன்னா நானும் ஸ்கூல் லைஃப்லனா நிறைய பேரை டீஸ் பண்ணுறத பார்த்துருக்கேன். என்னையும் சில பேர் டீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ஸில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும். ஸோ யூ ஆர் இன் அ வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் பாலகிருஷ்ணன். ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதுலேருந்து நான் எப்படி வெளியே வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் திங் யூ ஹாவ் டு டூ இஸ் உங்களுக்குள்ளே நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்ட அந்த இமேஜை, அதாவது அடுத்தவங்க உங்களுக்கு க்ரியேட் பண்ணிவிட்ட அந்த இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு இரேஸ் பண்ணி ஆகணும். நான் ஒரு இன்னசென்ட், நான் ஒரு அப்பாவி, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற இமேஜ் உங்களுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா, அந்த இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, மை சஜஷன் இஸ் நீங்கள் ஒரு மிரருக்கு முன்னாடி போய் நின்று உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கலாம். யூ கேன் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். நான் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கேன், எனக்குள்ளே எவ்வளோ திறமைகள் இருக்குது, என்னோடய கெப்பாசிட்டி என்ன அப்படின்ட்டு நீங்களே ஒரு கண்ணாடி முன்னாடி பார்த்து நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயம், யாரும் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை தட்டி கொடுத்து உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உங்களை மாற்றணும்னா அது நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். ஃபஸ்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப் அண்ட் உங்களோட மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நான் ஒரு அப்பாவி, நான் ஒரு பாவப்பட்ட மனுஷன் அப்படின்ற ஒரு இமேஜை கம்ப்ளீட்டாக நீங்கள் போக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். த ஃபஸ்ட் திங் ஐ சஜஸ்ட் யூ இஸ் கெட் இன் டு த ஜிம். ஒரு ஜிம்குள்ளே என்ட்ராங்க,
கண்டிப்பாக நானும் என்னோடய 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஜிம் ஒர்க் அவுட்லாம் நான் என்னை இன்வால்வ் பண்ண ஆரம்பித்ததில் இருந்து ஐ கேன் ஃபீல் த கான்ஃபிடன்ஸ் இன் மை செல்ஃப். ஸோ உங்களோட ஃபிசிக்கல் போஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட மென்டல் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஒரு கட்ஸை அது கொடுக்கும். ஸோ மை ஃபர்ஸ்ட் சஜஷன் இஸ் கெட் இன் டு த ஜிம், ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். செகண்ட் ஒன் வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் மோட்டிவேட்டிங் யுவர் செல்ஃப். அண்ட் த தேர்ட் திங் இஸ் இந்த சிச்சுவேஷன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரும், ரைட்? முக்கியமாக உங்களை கேர்ள்ஸ் தான் கிண்டல் பண்ணுறாங்க, பாவமாக பார்க்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹவு டு ஹேண்டில் திஸ்? ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக வரும். எனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அது கேர்ள்ஸாக இருக்கலாம், பாய்ஸாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்பவே முக்கியம். இனிமேல் யாராச்சும் உங்களை ஏதாச்சும் சொல்லி டீஸ் பண்ணியோ இல்லை உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணால் யூ டோன்ட் ஹாவ் டு வெயிட் ஃபார் எனி திங். வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களை டீஸ் பண்ணுற அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள், அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பாருங்கள், பார்த்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி என்னை டீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, இதை நீங்கள் நிறுத்திக்கணும் அப்படின்றத என்னோட ஒரு வேண்டுகோள். இதை நீங்கள் ஏற்றுக்க மறுத்து நீங்கள் மறுபடியும் என்னை டீஸ் பண்ண ஆரம்பித்தா ஐ எம் கோன் ஸ்லாப் யூ. இதை அப்படியே அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் ஒரு இன்னசென்ட்டாக ஒரு பாவப்பட்ட மனுஷனாக வாழ்ந்துட்டுருந்த நீங்கள் திடீர்ன்ட்டு இப்போ போய் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று ஒருத்தரை அப்ரோச் பண்ணி சொன்னால் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் யூ ஹாவ் டு டூ திஸ் ஃபார் யுவர் செல்ஃப் பாலகிருஷ்ணன். இதை நீங்கள் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஃபுல்லாக இந்த டீசிங் உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான முதல் ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கணும். அது யாரை வேணால் இருக்கட்டும், உங்களை யாராவது டீஸ் பண்ணால் ஏதாச்சும் பேர் சொல்லி கூப்பிடுறதோ இல்லை கிண்டல் பண்ணி சொல்கிறதோ, யூ ஜஸ்ட் அப்ரோச் தெம் ஃபேஸ் டு ஃபேஸ். அவங்கள தனியாக கூப்பிட்டு போய் சொல்லுங்கள், அவங்க ஏற்றுக்கிட்டா ஓகே, இஃப் நாட் ஜஸ்ட் வான் தெம் தட் யூ ஆர் கோயிங் டு ஸ்லாப் தெம். இதை அப்படியே சொல்லுங்கள், ஏன்னா உங்கள் பயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு தைரியமான ஆளாக மாறுறீங்க. ஸோ தட்ஸ் இட் பாலகிருஷ்ணன். ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு மற்றவங்களாம் கொடுத்த இமேஜை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு இமேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங் இஸ் கெட் இன் டு த ஜிம், ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். அண்ட் ஃபைனல் திங் இஸ் யார் உங்களை டீச் பண்ணாலும் அவங்கள அப்ரோச் பண்ணி ஜஸ்ட் வான் தெம், பிகாஸ் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், அது யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஸ்டாண்ட் அப் அகேன்ஸ்ட் த பீப்புள் ஹூ டீஸ் யூ அண்ட் மேன் அப் அண்ட் கன்ஃபரண்ட் தெம். தட் இஸ் ஹவ் யூ கேன் கெட் அவுட் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன். ஸோ என்னோடய சஜஷன் நான் கொடுத்துட்டேன், then it's up to you. You have to be the action taker. If not, you'll be suffering this throughout your life. Okay, Balakrishnan, done.